இன்றைக்கி நாம் டல்கானோ காபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் சன்ரைஸ் காஃபி தூள் எடுத்திருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காஃபி தூள், அது இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் எடுத்துக்கணும். எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் சுகரை போட்டு நான் வந்து வச்சுருக்கேன். அடுத்ததில் ஒனியனில் வந்து கரும்பு சர்க்கரையும் அதுக்கப்புறமா காஃபி தூளையும் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுறேன். உங்களுக்கு சர்க்கரை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து கசப்பு சுவை பிடிக்கும் காஃபியோடது, ஒவ்வொருத்தருக்கு வந்து கசப்பு சுவை பிடிக்காது. சுகர் வந்து ஒவ்வொருத்தருக்கு அதிகமாக வேணும்னு சொல்லுவாங்க, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக அந்த அதை வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றிட்டு நான் இதை வந்து பீட்டர் வச்சு வந்து தான் நான் வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் அந்த நான் வந்து இந்த மோர் சிலுப்புறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்று அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையும் நான் குளுக்குறேன். கரும்பு சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணிக்கிறீங்களா, அதுவும் ஓரளவுக்கு க்ரீம் பரம் வர வரைக்கும் வரணுங்க. உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னு சொன்னோம்னா பாலையும் கலந்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் இதையே நல்லா குளிக்க எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சுகர் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஹேண்ட் பிளெண்டரில் தான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து க்ரீம் பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக க்ரீம் பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். நான் வந்து ரெண்டையுமே ஒட்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிளெண்டர் வந்து நல்லா பண்ண இன்னும் கொஞ்சம் க்ரீம் வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா தண்ணியாட்ட விழுகாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறமா நல்லா அடிச்சுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த க்ரீம் பதம் வந்துடுங்க. உங்களுக்கு மேலே தூக்கி இங்கே பார்த்தீங்களா இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வரணுங்க. இவ்வளோதாங்க பதம். நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேங்க, அதில் நான் வந்து ஐஸ் கட்டி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் சூடான பால் ஊற்றிக்கோங்க, இல்லை சூடாகவும் பரிமாறிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி கோல்டாக பண்ணியிருக்கிறோம். ஐஸ் போட்டுட்டு 1/4 கிளாஸ்க்கு வந்து பால் ஊற்றிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால். நம்ம அந்த பிளாஸ்டிக் இதில் அடித்தோம் இல்லைங்களா, அந்த கரும்பு சர்க்கரையும் அதையும் நான் வந்து அதில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பாலை ஊற்றிட்டு இதுக்கு மேலே இருக்கிற நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த எந்த க்ரீமை சேர்த்திக்கலாம். நம்ம 1/4 கிளாஸ் பால் ஊற்றுனதுனால இதுக்கு மேலே வரைக்கும் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீமை சேர்த்திக்கிறேன். நாம் இந்த க்ரீம் மேலே போட போட அதில் கீழே வந்து பாலில் இறங்கக்கூடாதுங்க. அதுதான் வந்து இதனுடைய காஃபியோட அளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இறங்கலை, இதுதான் கரெக்டான அளவுன்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீமை ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம நாட்டு சர்க்கரையும் காஃபி தூளையும் போட்டு அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் மேலே கொஞ்சம் இதே மாதிரி க்ரீம் மாதிரியும் கொஞ்சம் நுர மாதிரியும் வந்திருக்கும். அதையும் மேலே இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காஃபி தூளும் நாட்டு சர்க்கரையோடைய சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அலாதையாக இருக்குங்க. வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வந்து நான் மேலே கோட்டிங்க்கு மட்டும்தான் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோக்கு வந்து பண்ணிக்கங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.